ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேல் போச்சு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தெண்டல் வந்து ennai thodum சீலோட இன்னொரு எபிசோட் தான் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, பாரதி வந்து கமலா கிட்டே வந்து அந்த வளையல் கொடுக்குறாங்க. இது உங்களோட வளையல் தானம்மா அப்படின்றாங்க. இது மாதிரி வந்து அம்மாவோட ஆப்ரேஷன் செலவுக்காக அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. நான் வந்து குழுவில் அந்த வந்து பணம் போட்டு வச்சுருந்தேன், அந்த பணத்தை வச்சு நான் இதை மீட்டிட்டேன், தாங்க இதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. அபி வந்து அது என்னோட வளையல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெற்றி வந்து கீழே இறங்கி வராங்க. அண்ணா நீங்கள் வந்து இது மாதிரி ஹெல்ப் பண்ணிங்க, தாங்க உங்கள் வளையல் வந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வெற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து என்னோட இதில் அந்த பொண்ணோடது, அந்த பொண்ணு தான் வந்து ஒரு சமயத்தில் வந்து அந்த வளையல் கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணிச்சு, நீ அந்த பொண்ணுக்கிட்டே வந்து கொடுத்துரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாரதி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அபிக்கிட்ட வந்து கொடுத்துட்டு நான் கூட வந்து உங்களை வந்து கெட்டவங்களாம் நினச்சிட்டேன், ராதா சொல்கிற பேச்சு கேட்டு நான் இப்போ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய நல்ல மனசா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, நீங்களும் வெற்றியனாவும் சேர்ந்து சந்தோஷமாக வாணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் வீட்டில் எல்லோரும் வந்து இப்போ வெற்றியை புரிஞ்சுக்கிறாங்க, ஓஹோ நம்ம தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஆனால் அந்த அவங்க அப்பா மட்டும் வந்து அவன் என்ன உதவி பண்ணுறானா, அவன் காசில் வந்து பண்ணியிருக்கணும், மற்றவங்களோட பொருள் எடுத்து இது பண்ணியிருக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ராதாக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணதுக்காக அவங்க அப்பா வந்து அந்த செம்பாவை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து கதறாங்க, ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆகுதே, யாருன்னா வாங்கலாம் அப்படின்னு தெருவில் இருந்து யாருனா கதறிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றி வந்து கரெக்டாக வந்து அவங்க அப்பா நிச்சயதார்த்தம் தட்டு மாற்றும் போது அப்படியே வெற்றி வந்து தட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் வெற்றி வந்து அந்த ரவுடியை வந்து தரத்தி விட்டுட்டு, இது மாதிரி வந்து உன் பொண்ணை வந்து வேற யாருக்கும் போய் கட்டி கொடுக்குறிய, அவள் சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீ மட்டும் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொண்ணு கேட்ட அவகிட்ட வந்து விருப்பமே இல்லாமல் வந்து தாலி கட்டியிருக்கே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வெற்றியால் வந்து எதுவுமே பேச முடியல, அப்படியே வந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்து ராதா வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இப்போ பார் வெற்றி இல்லைனா வந்து என்ன ஆயிருக்கும், என்றைக்குமே நான் அவனை தான் விரும்புவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவனுக்கு தாண்டி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அவன் கல்யாணம் ஆனாலும் சரி, அந்த பொண்ணை வந்து கண்டிப்பாக வந்து துரத்தி விட்டுருவான், அப்புறமா நான் தான் அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ராதா அவங்க அப்பா வந்து வெற்றி வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து ஏ வெற்றி எங்கடா இருக்க அப்படின்றாங்க. அப்போ வந்து நம்ம வெற்றி அவங்க அப்பா வந்து என்னது இது குடிச்சிட்டுலாம் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆமாம் நான் குடிச்சு தான் வந்திருக்கேன், ஆனால் வந்து உங்கள் நீங்கள் வந்து ஒரு பெற்று வச்சுருக்கீங்க, ஒரு பையன் பொறுக்கி பையன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம வெற்றியை வந்து அப்படியே வந்து கத்துவாங்க. அதுக்கப்புறம் வெற்றி வந்து கீழே இறங்கி வருவாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க, என்னடா இதெல்லாம் அப்படின்றாங்க. இது மாதிரி வந்து ராதாவை வந்து ஏதோ ஒரு பொறுக்கி பையன், அது கூட யார் தெரியுமாம்மா, அந்த செம்பா அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருந்தான், நான் தான் போய் வந்து இது பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இன்னியோட எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.